குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் 1947 ஆகஸ்ட் 16. இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்பன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 15 ஆகஸ்ட் 1947 வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா இந்த டேட்டா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லேயோ கூகுள்லேயோ எதுலேயுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து தெரிய வரும். நானே ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியில் தான் கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து உடனே என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. 1947 ஆகஸ்ட் 16 அதுதான் இந்த படத்தோட டைட்டில். இன்னொன்று என்னென்னா டிசைனில் வந்து ஒரு குழப்பம் என்ன இருக்குன்னா, 1947 ஆகஸ்ட் 1947 வச்சுருக்கிறாங்க, சரி அதை நம்ம சொல்லிடுவோம். 1947 ஆகஸ்ட் 1947 படத்தோட ரிவ்யூ வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி படத்தோட நடிகர் நடிகைகளை பற்றி பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா கௌதம் கார்த்திக், அப்புறம் புகழ், ஓஸ் வெங்கட் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், பல வந்து வளரும் நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பக்கத்தில் செங்காடுங்கிற ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை. இந்த படத்தோட கதையோட ஒரு வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்து மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது தெரியாமல் பாதுகாத்துக்கிறாரு அங்கே இருக்கிற ஒருத்தர் ராபர்ட்டுங்கிறவர், அந்த ஜென்ரல் மாதிரி அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு வெள்ளக்காரங்க போட்டால் வந்து தெரிய விடாமல் இருக்கார். இந்த அந்த விஷயம் இவங்களுக்கு போய் தெரிஞ்சிச்சா தெரியலையா, சுதந்திரம் கிடைச்சது தெரிஞ்சிச்சா தெரியலையா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒரு வரி கதை. இது ட்ரெய்லர்லேயே இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த படத்தோட கதையை முழுசாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1912 ஆகஸ்ட் 1947 செங்காடு கிராமத்தில் கதை ஆரம்பிக்குது. கிராம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் பருத்தி விளைச்சல் அதிகமாக இருக்குது, பருத்தி எடுக்க போகக்குள்ள அவங்களுக்கு வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ராபர்ட்டுங்கிற அந்த ஜென்ரல் மாதிரி இருக்கிறவனுக்கு ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணாலும் அந்த ஒரு பெண்களை, அழகான பெண்கள்லாம் தூக்கிட்டு போய் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் என்ன பண்ணுறாரு, தான் பொண்ணை வந்து கொத்தி கொத்தி வளர்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுறான், அந்த ஊரில் இருக்க பையன் கௌதம் கார்த்திகை வந்து லவ் பண்ணுறாங்க. புகழுடைய சின்ன சின்ன காமெடியெல்லாம் போகுது, அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை போகுது, பாடல்கள் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட இசை வந்து சாண்ட்ரோல்டன், அவர் ஒரு பாட்டை கூட பாடியிருக்காரு. இப்படி ஒரு கதை போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த ராபர்ட்டோட பையனுக்கு வந்து, அந்த ராபர்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சுதந்திரம் கிடைக்க போகிறத இந்த அந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தக்கூடாது, இன்னொரு 100-200 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பருத்தியை வந்து இவங்களை வச்சு எடுத்து நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நம்ம நாட்டை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌதம் கார்த்திகை அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க, அந்த பண்ணையாரோட பொண்ணு. அந்த பண்ணையார் பொண்ணையே இந்த ராபர்ட்டோட பையன் வந்து தூக்கிட்டு போய் இது பண்ண போகும்போது அந்த கௌதம் கார்த்திகை போயிட்டு அவனை வந்து வெட்டிடுறான். வெட்டினதுக்கப்புறமா இவன் சென்னை வந்திருக்கிறான் அந்த ராபர்ட்டு, மறுபடியும் திருப்பி ஊருக்கு போகிறான். ஊருக்கு போய் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிறான், கௌதம் கார்த்திகை கொலை பண்ண போகிறான், அந்த கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. சேர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்களா இல்லையா, கௌதம் கார்த்திகை இவங்களுக்கு ஃபைட்டு நடந்ததா இல்லையா, கதாநாயகனும் கதாநாயகி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதான் இந்த படத்தோட முழு நில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட லைனே ஒரு மைனஸ் தான், ஏன்னா சுதந்திரம் கிடைச்சதை, சுதந்திரம் கிடைக்க போகிறத அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ, இப்போ இருக்கிற மாதிரி வந்து டெலிவிஷனோ சோசியல் மீடியாஸ் மொபைல் ஃபோனோ அந்த காலகட்டத்தில் கிடையாது. ரேடியோ கம்யூனிகேஷன் தான் அப்போ 1947 எல்லாம் அந்த கம்யூனிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விளம்பரப்படுத்திட்டாங்க.
சுதந்திரம் கிடைக்க போது சுதந்திரம் கிடைச்சிருச்சுங்கிறத வந்து விளம்பரப்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு கான்செப்ட் எப்படி இயக்குனர் பொன்குமார் வந்து எடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா அந்த லைனே வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அப்போ ரேடியோ கம்யூனிகேஷனில் வெளிப்படுத்திட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷனே பெரிய அளவில் இல்லை, சிறிய அளவில் கூட கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டத்தில் எல்லா ஊர்லேயும் மக்களை நேரடியாக போய் திரட்டினாங்க. வஉ சிதம்பரம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து அவர் வந்து ரெண்டு கப்பல் விட்டார் தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு. ஒருத்தரை வீழ்த்தணும்னா பொருளாதாரத்தில் வந்து அவங்கள வீழ்த்தணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு கப்பல் விட்டார் வெள்ளக்காரனுக்கு எதிர்த்து. அது இல்லாமல் சுப்பிரமணிய பாரதியார் வந்து பாடல்கள் பாடி புரட்சி ஏற்படுத்தினார். எல்லா ஊர்லேயும் நேரடியாக போய் மக்களை வந்து திரட்டுனாங்க கம்யூனிகேஷனே இல்லாத காலகட்டத்தில். அதனால் இந்த படத்தோட லைனே வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். சுதந்திரம் கிடைச்சது எல்லாருக்குமே அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு, கிடைக்க போகிறதும் தெரிஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிடைச்சதும் உடனே ரேடியோ கம்யூனிகேஷனில் வந்து தெரியப்படுத்திட்டாங்க. அதனால தான் அந்த வெள்ளிக்கிழமைங்கிறவங்க கூட இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோவில் தான் ஒருத்தர் வயசானவர் தான் சொன்னார், சுதந்திர போராட்ட தியாகி கிடைச்ச கிழமை வந்து வெள்ளிக்கிழமை 1947 August 15 வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி சொன்னார். அதனால் அந்த லைனே வந்து ஒரு மைனஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்க எடுத்த மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களாம் எப்படி ஒரு 10-15 வயசு குழந்தைங்களாம் எப்படி ஒரு கதை எழுதி படமாக எடுக்கும், மெச்சூரிட்டி இல்லாமல் குழந்தைங்க எடுத்த படம் மாதிரி தான் இருக்கும். ஒரு சீரியஸான கதையை ஒரு காமெடியாக ஒரு சொல்ல தெரியாமல் சொல்லிட்டாரு இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாப்பும் பெரிய அளவில் வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலை, செகண்ட் ஹாப்பில் இம்பேக்டை ஏற்படுத்தலை. ஃபஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரியே தான் போகுது. அந்த படத்தோட இசையமைப்பாளர் தான் அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு கொண்டு போயிருக்காரு. ஃபஸ்ட் ஹாப்பை கொண்டு போயிருக்காரு, செகண்ட் ஹாப்பை கொண்டு போயிருக்காரு. புகழுடைய காமெடியெல்லாம் பெரிய அளவில் சிரிக்கிற மாதிரி இல்லை, அவங்களா சொல்லிக்கிறாங்க இது காமெடின்னு சொல்லிட்டு நமக்கு சிரிப்பு வரலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சீரியஸான ஒரு கிளைமேக்ஸாக காமெடியாக தான் எடுத்திருக்காரு இயக்குனர் பொன்குமார் அவர்கள். அப்புறம் படத்தோட ஒளிப்பதிவை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, நடித்த மக்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய நடித்தவங்களுடைய உழைப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் அந்த உழைப்பு வந்து ஒரு வீணாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு கதையில் அவங்களுடைய உழைப்பு வந்து பெரிய அளவில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நல்லா உழைச்சிருக்கிறாங்க நடித்த நடிகர் நடிகைகள். ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 16 August 1947 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2023 April 7 75 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி நம்ம நாட்டுக்கு. இப்படி ஒரு கதை தேவையா அப்படியான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு கதை தான். ஏன்னா வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து தெரியாமலாம் இருந்திருக்காது சுதந்திரம் கிடைச்சது கிடைக்க போகிறது. இதை ஒரு படமாக எடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து சுமாராக தான் இருக்குது. ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தான் இந்த மூவி. நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர வாரங்களில் வந்து இப்போ கொரோனா பரவல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கதாக வந்து தமிழக அரசு வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் எல்லாருமே போடுங்க, மாஸ்க் போடும்போது மூக்கை மூடுங்க, வாயை மூடுங்க. அப்புறம் வெயில் காலம் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சிறியவர்கள் முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. தண்ணி நிறைய குடிங்க, விட்டமின் சி உணவுப் பொருட்கள் நெல்லிக்காய் லெமன் ஜூஸ் வாட்டர் மெலன் ஜூஸ் இதெல்லாம் குடிங்க, உடம்பை நல்லா பார்த்துக்குங்க. நான் பண்ண இந்த படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.